வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. மத்தேயு 5:8. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். இறை வழியில் வாழ்வோர் மட்டுமல்ல, எல்லோருமே தூய உள்ளத்துடன் வாழ வேண்டும். கடவுளின் மக்களாயிருக்கும் தகுதியை தக்க வைத்து கொள்ளவும் கடவுளை காணும் பேரின்பத்தையும் அடைய தூய உள்ளம் அவசியம். பிறரின் துன்பத்தை உணர முடியாத இதயம், மேட்டுமையான எண்ணம் கொண்ட உள்ளம், துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத உள்ளம், அநீதிக்கு துணை போகும் உள்ளம், கனிவு இல்லா உள்ளம், இவை போன்ற அழுக்குகள் பரிசுத்தமான உள்ளத்தை, கடவுள் வாழும் இல்லத்தை அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கலாம். இவையெல்லாம் பாவ சுமைகள் மட்டுமல்ல, கடவுளின் உறவிலிருந்து பிரித்துவிடும் சாத்தானின் ஆயுதங்கள், சாத்தானின் பண்புகள். கடவுளின் மக்கள் கடவுளின் பண்புகளான தாழ்ச்சி, எளிமை, கனிவு, இரக்கம், உண்மை போன்ற உயர்ந்த அணிகலன்களால் அணி செய்யப்பட்ட மன்னக இறை தூதர்கள், கடவுள் வாழும் ஆலயங்கள். பார்வையுடையோரும் பார்க்காத பல உள்ளன. ஆன்மீக விழிப்புணர்வு இல்லை என்றால் உள்ளத்தின் கரைகளை, குறைகளை உணர முடியாது. ஆன்மீக விழிப்புணர்வு பெற ஞானத்தை கேட்போம், உள்ளத்தை புதுப்பிப்போம், உறவுகளை கட்டி எழுப்புவோம், புனிதத்தை நோக்கி பயணிப்போம், புனிதர்களாய் வாழ்வோம். நாமஜபம். இயேசுவே, நீர் தூயவராய் இருப்பது போல நானும் தூயவராய் வாழ வரம் தாரும். இயேசுவே, நீர் தூயவராய் இருப்பது போல நானும் தூயவராய் வாழ வரம் தாரும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால், இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும், எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழி நடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய்,
சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயர் உருவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி. என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். செம்மறி உலகின் பாவங்களை போக்குபவர், இனிய செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் நல் பேறு பெற்றோ. செம்மறி உலகின் பாவங்களை போக்குபவர், இனிய செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் நல் பேறு பெற்றோ. Thank you.
அரவணைத்து என்னை காப்பாயோ. கல்லறை போல வெளி வேஷம் கொண்டு வாழ்கின்றேன்.